வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கு பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜரான 5 விஷயத்தை பார்த்து இந்த அப்பாச்சி ஆர்டிஆர் 164V வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். நீங்கள் வந்து அப்பாச்சி ஆர்டிஆர் 164V வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 5 மேஜரான விஷயம் என்னென்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி ஆர்டிஆர் 164V வாங்க போகிறவங்களுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு 5 விஷயம் வந்து இந்த பைக்கை பற்றி சொல்ல போகிறோம். என்னென்னலாம் இந்த பைக்கில் வந்து இருக்குது, இந்த 5 விஷயத்துக்காகவே நீங்கள் இந்த பைக்கை வந்து வாங்கலாம். அது என்னென்ன விஷயம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க பவர் 2020 மாடலில் கம்பேர் பண்ணும்போது 2021 மாடலில் பார்த்தீங்கன்னா பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல பவர்னே சொல்லலாம், 2020 மாடலே ஒரு நல்ல பவர் இருந்தது, பட் அதோட ஒரு பிஹெச்பி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 160லேயே இப்போதைக்கு கிங்னு சொல்லலாம் இந்த 164V வந்து. ஸோ நீங்கள் வந்து பவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. என் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 135,000 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து எடுக்கலாம். உங்களுக்கு வந்து பவர்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 120-125 பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து போயிடும். நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து போகலாம். அதுக்கப்புறம் இதில் குரூசிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 90-100 வந்து இந்த 2021 மாடலில் வந்து பண்ணலாம். அதுக்கு 2020 மாடல் பார்த்தீங்கன்னா 80-90 இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணலாம். ஈஸியாக வந்து க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், சூப்பராக இருக்கும். இதோட பவர் பார்த்தீங்கன்னா இனிஷியல்லையும் சரி, மிடிலையும் சரி, டாப்லேயும் சரி, வேறு லெவலாகவே இருக்குது உங்களுக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா த்ராட்டில் ரெஸ்பான்ஸை பார்த்தீங்கன்னா செம்ம லைட்டாக இருக்குது. உங்களுக்கு என் வீடியோ வந்து ரெகுலராக பார்த்துருந்தா உங்களுக்கே தெரியும், நான் ஏகப்பட்ட வீடியோ வந்து சொல்லிருப்பேன். அடுத்து வந்து செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் தான். ஃபீச்சர்ஸ்க்காக இந்த பைக்கை வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். இதில் கொடுத்துருக்க கீ செட்டப்பாக இருக்கட்டும், இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேவ் கீ செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்க சென்சர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரிப் 1, ட்ரிப் 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0-60 வந்து நீங்கள் வந்து டைம் லாப் செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜிடிடி மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து அந்த ஹேண்டில் வந்து பெயின் இல்லாமல் நீங்கள் வந்து டிராஃபிக்கில் வந்து மூவ் ஆகிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஜிடிடி மோட் வந்து நீங்கள் இன்னும் அந்த ஜிடிடி மோடை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மேலே வந்து ஐகார்டு கொடுக்குறேன். நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம், நீங்கள் இன்னும் பார்க்கலாம். மேலே ஐகார்டு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பைக்கில் வந்து லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எனக்கு வந்து ஃபீச்சர்ஸ் ஓரியண்டாக ஒரு பைக் வேணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம், செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கோட ஹேண்ட்லிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா செம்ம அப்ரைடாக வந்து கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சோஃபாவில் உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். சீட் கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா ஓரளவு குட்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சிட்டிலையும் சரி ஹைவேலையும் சரி தாராளமாக நீங்கள் வந்து போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து பேக் பெயின் அப்புறம் ரிஸ்ட் பெயின் எதுவும் உங்களுக்கு வந்து வராது. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதோட ரைடிங் பொசிஷன் பார்த்திங்கன்னா நல்லா அப்ரைடாகவே கொடுத்துருக்காங்க. சிட்டி கம்ஃபர்டபுளும் உங்களுக்கு வந்து வேறு லெவலில் வேணுக்கு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெயினுமே இல்லாமல் நீங்கள் வந்து தாராளமாக வந்து ட்ராவல் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மைலேஜ், இப்போ வந்து பெட்ரோல் வேலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு மேலே வந்து தாண்டி இந்த பெட்ரோல் ரேட்டை பார்த்தா உயிரே எரியுது போயிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் பைக் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மைலேஜ் தான் நம்ம வந்து இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம். ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 50 KMP வந்து எனக்கு வந்து தருது. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 10 மாதமாக இந்த பைக் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சிட்டிலேயும் சரி ஹைவேலையும் சரி எனக்கு பார்த்தீங்கன்னா 50+ வந்து எனக்கு கிடைக்குது. சிட்டியில் பார்த்தீங்கன்னா 50 வந்து கிடச்சிரும், எப்படி பார்த்தாலும் வந்து 50 கிடச்சிரும். நம்ம வந்து ரொம்ப ரஷ் பண்ணி திடீர்னு சடனாக ரைஸ் பண்ணுறது அப்புறம் சடனாக லோ பண்ணுறது இது மாதிரி ஓட்டிங்கன்னா ஒரு 48 வந்து கிடைக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு ஒரு 50-60 வந்து நார்மலாக வந்து இப்போ ஸ்பீட் பிரேக்கர் அங்கே ஒரு தான் இங்கேயே வந்து ஸ்லோ பண்ணுறது மாதிரி கரெக்டாக நார்மலாக நீங்கள் வந்து கிளச் யூஸ் பண்ணி ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 KMP வந்து தாராளமாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைவே போகும்போது இப்போ வந்து நீங்கள் ஹைவே வந்து க்ரூஸ் பண்ணிட்டு போகிறீங்கன்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 55-58 இதுக்குள்ளே வந்து கிடைக்கும். தாராளமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 55+ வந்து நீங்கள் வந்து ஹைவேல வந்து எதிர்பார்க்கலாம். சிட்டியில் பார்த்தீங்கன்னா 50 வந்து தாராளமாக வந்துடும். ரொம்ப ரேஷ் பண்ணி ஓட்டும் போது தான் 48 வந்து நம்மளுக்கு வந்து வரும். அடுத்து லாஸ்ட்டு நம்மளுக்கு வந்து மேஜர் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஹெட்லைன் செட்டப் தான். அந்த டிசைன் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், பட் இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த எல்இடி செட்டப் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து நைட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவு வந்து அதோட த்ரோவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஸ்ப்ரெட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அந்தளவு இருக்குது. இதை பற்றியும் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோவே பண்ணியிருக்கோம் இந்த ஹெட்லைட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி. அதை இன்னும் நீங்கள் பார்க்கலாம், மேலே வந்து ஐகார்டு கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லாங் ரைட்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா எஸ்டா ஃபாக் லைட் எதுவுமே நீங்கள் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. இதோட
த்ரோவும் சரி, அதுக்கப்புறம் இதில் இருக்க ஸ்ப்ரெட்டும் சரி உங்களுக்கு வந்து அருமையாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து லோ பீம்லேயே வந்து உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. ஹை பீம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 1 கிலோமீட்டர் வரைக்கும் அது வந்து அடிக்குது. ஸ்டேட் ரோடாக இருந்தால் கரெக்டாக 1 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குது. கூடிய சீக்கிரம் நான் அது வந்து காட்டுறேன். நிறைய வீடியோ வந்து ட்ரை பண்ணேன், பட் கேமரா வந்து கரெக்டாக கேப்சர் பண்ண முடியல. அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு வந்து. இதில் வந்து டிஆர்எல் சரி, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிருக்க ஹெட்லைட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆலஜனில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி டைல் செக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்கட்டும். நான் இப்பட்டி இப்போ வந்து காட்டுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், லோபியம் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வந்து பிரைட்டாக இருக்குன்னு. டிஆர்எல் பார்த்தா நம்மளுக்கு வந்து எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஐபிஎம் ஆன் பண்ணியாச்சு. வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லணும். பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவு வந்து அதிகமாக இருக்குது. இண்டிகேட்டர் மட்டும் அவங்க வந்து ஆலஜன் கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து ஒரு எல்இடி செட்டப்புக்கு தான், இன்னும் தரமாக இருந்திருக்கும். ரியல்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எல்இடி செட்டப்பு தான் கொடுத்துருக்காங்க. நைட்டில் பார்த்தா நல்ல விசிபிலிட்டிஸாகவே இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த 5 மேஜர் பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு பைக் வாங்க போகிறீங்க, உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ₹135,000 நான் ஒரு பைக் வாங்க போகிறேன், எனக்கு இந்த ரெக்குயர்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்த பைக் வந்து எடுக்கலாம். உங்களுக்கு வந்து வேல்யூ ஃபார் மணி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காம சில மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி வேறு எந்த டவுட்னாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.